இதுதான் முக்கியமான டாக்குமெண்ட். என்னன்னா, ஆதிரா சந்தோஷ் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் என் பேர்ல லோன் எடுத்திருக்காங்க. சாரி, அதுல ஆதிரா எல்லாம் போட்டுட்டு ஹஸ்பண்ட் நேம்ல வந்து சரவணகுமார் போட்டு மேரின் போட்டு அவங்க கையெழுத்து போட்டிருக்காங்க. 29/10/2018 அவங்க இதை போட்டிருக்காங்க. உங்க முன்னாடி வந்து அவங்க பிரஸ் மீட் கொடுத்தது 2019 பிப்ரவரி. ஆனா 18வது மாசம் வந்து என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அவங்க லோன் எடுத்திருக்காங்க என் பேர்ல. 11 பக்கத்துலையும் வந்து தெளிவா போட்டிருக்காங்க. அதுல 2 பாயிண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதிதி மேனன் என்ற மிர்னா ஆதிரா சந்தோஷ் வந்து கல்யாணமே ஆகலன்னு சொல்லிட்டு அவங்க பேரில் லோன் எடுத்திருக்காங்க கணவர்னு பேர் சொல்லிட்டு, இது எப்படி சாத்தியமாகும்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொன்று வந்து, நான் மலையாளி, எனக்கு தமிழ் தெரியாது, ஏதோ வெள்ளை பேப்பரில் என்கிட்ட கையெழுத்து வாங்கினாரு, அதனால எனக்கு அது என்னன்னே தெரியாது, என்னை ஏமாத்திட்டார்னு ஒரு புகார் சொல்லியிருந்தாங்க. அந்த ஜட்ஜ் வந்து என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிஇ கிராஜுவேட் மேரேஜ்ன்ற வார்த்தை தெரியாமல் எப்படி வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. மூணாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, சரவணகுமாருடைய அப்பாவும் அவங்க வீட்டில் வேலை பார்த்தவங்களும் வந்து ரெண்டு பேரும் கணவன் பண்ணிடுறான் அப்படின்னு ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க. இதை வந்து அதிதி மேனன் தரப்பில் எதிர்ப்பும் தெரிவிக்கல, அவங்க சைடு யாரும் ஆஜரும் ஆகலை. கிட்டத்தட்ட 3 வருஷமாக 29 வயதான் நான் மட்டுமே ஆஜராகி அவங்க வரல. அதிதி மேனன், ஆதிரா சந்தோஷ், சயானா, மிர்னா இப்படி 4 பேரில் இருக்கக்கூடிய எனது மனைவி, அவங்களுக்கும் எனக்கும் திருமணம் நடக்கலை, நான் போலியான சான்றிதழ் வச்சு ஏமாத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி என் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தாங்க. அதோட கோர்வையாக சமூகம் சார்ந்த சில விஷயங்கள்ல ஈடுபடுறாரு, புகார் மோசடியில் ஈடுபடுறாரு நிறையா சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், சமூகம் சார்ந்த பிரச்சனைக்காக தான் உங்களை நான் சந்திக்கிறேன், என் பர்சனல் சார்ந்த பிரச்சனைகளை நான் பின்னாடி பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி அதை நான் முடிச்சிட்டேன், இன்றைக்கி தான் இதை நான் முடிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. கடந்த 22ஆம் தேதி மதுரை நீதிமன்றம், குடும்ப நல நீதிமன்றம் வந்து எனக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பில் ஆதிரா சந்தோஷ், சரவணகுமார் ரெண்டு பேரும் வந்து கணவன் மனைவி தான், சட்டப்படி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வேண்டும். இந்த தீர்ப்பு வந்ததுலேருந்து 2 மாதத்துக்குள்ள சயானா, அதிதி, மிர்னா என்கிற ஆதிரா சந்தோஷ் கணவரோட சேர்ந்து வாழணுன்ற ஒரு தீர்ப்பு வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ட் இந்த வழக்கு வந்து நான் வந்து 1 ஜனவரி 2019 நான் மதுரை கோர்ட்டில் போட்டேன். அது நடந்து 2 மாதம் கழித்து 2 பிப்ரவரி வந்து கமிஷனர் அலுவலகத்தில் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு என் மேலே புகார் தெரிவிச்சிருந்தாங்க. போலியான சான்றிதழ் வச்சு என்னை மிரட்டுறாரு, எங்களுக்கு கல்யாணமே நடக்கலைன்னு உங்கள் மீடியாலெலாம் நிறைய பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னுடைய மனைவி. 2016வது வருஷமே எங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. 2016, 2017, 2018 மூணு வருஷம் கழித்து தான் அவங்க வந்து இந்த புகாரை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் வளரும் கலைஞர்கள், அறிமுகமாக இருக்கோன்றனால நாங்கள் வெளியே தெரிய வேணான்றக்காக 3 வருஷம் என்னுடைய மனைவி சம்மந்தமாக எந்த ஒரு ஃபோட்டோவும் அல்லது எங்கள் திருமணம் சம்மந்தமாக எந்த ஒரு விஷயம் வெளியே கொடுக்காமல், ஆனால் கணவன் மனைவியாக பெற்றோர் சமூகத்தோடு சேர்ந்து தான் இந்த கிருஷ்ணா டிவோலி கார்டனில் வாழ்ந்துட்டு இருந்தோம். சென்னையில் 3 வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். ஸோ இந்த கேஸே செல்லுபடி ஆகாது, அவர் ஒரு பொய்யான குற்றச்சாட்டு எம்எல்ஏ வச்சுருக்காரு, இந்த மதுரை குடும்ப நீதிமன்றத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த கேஸை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொல்லி அதிதி மேனன் என்கிற மிர்னா மேனன் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸையும் வந்து வழக்கை விசாரித்த நீதிபதி, இந்த கேஸை தள்ளுபடி பண்ண முடியாது, இந்த கேஸ் நடத்துறதுக்கு எல்லா முகந்தமும் இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய கேஸை தள்ளுபடி பண்ணி, அதாவது அதிதி மேனன் எனக்கு எதிராக போட்ட கேஸை தள்ளுபடி பண்ணி அந்த கேஸை 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்தனால தான் எனக்கு இந்த கேஸ் விரைந்து முடிச்சு எனக்கு தீர்ப்பு வந்திருக்கு. ஸோ அதுக்கான நகல் உங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் விட அதிதி மேனன் என் கூட மனைவியாக வாழ்ந்த அந்த 3 வருட காலங்களில் நிறையா லோன் எடுத்திருந்தாங்க, பர்சனல் லோன், அதை நான் தான் கட்டினேன். அந்த லோனுக்கு வந்து கணவர்ன்ற பேரில் என் பேரை யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. அதனுடைய டாக்குமெண்ட் கடுமையாக நான் நிறைய இடத்துல போராடி அந்த டாக்குமெண்ட்டையும் நான் எடுத்திருக்கேன், அது உங்கள் கைக்கு வரும். தனக்கு திருமணம் ஆகிவிட்டதுன்னு சொல்லி அவங்களே கையொப்பம் போட்டு அந்த லோனை வாங்கியிருக்காங்க. இது வந்து நடந்தது வந்து 2018வது வருஷம். என்னுடைய மனைவியை அந்த கிருஷ்ணா டிவோலி கலந்து என்னை விட்டு பிரிந்து போனதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு லோன் எடுத்திருக்காங்க, அந்த லோன்லேயும் என்னை கணவர்னு போட்டு தான் எடுத்திருக்காங்க. அதோட டாக்குமெண்ட் இருக்குது. இந்த 4 டாக்குமெண்ட்டை வந்து கொடுத்து ஏன் இந்த நேரத்தை உங்கள் நேரத்தையும் நான் வீணடிக்கிறேன், இல்லை ஏன் இதுக்காக நான் வந்திருக்கேன்னா, ஒன்றே ஒன்று தான், உண்மை என்றைக்குமே தோக்காது, கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கும் எல்லாருக்கும் நான் கொடுக்கணுன்ற விஷயந்தான். 2வது, பெண்களுக்கு வந்து எவ்வளோ பொய் சொன்னாலும் அதுக்கு சாதகமாகவே சட்டமும் மீடியாவும் இல்லை போலீஸோ பொதுமக்கள் எல்லோரும் அவங்களுக்கே சாதகமாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இருக்குது. அது உண்மை இல்லை.
ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் போய் சொன்னா அது என்னைக்கு இருந்தாலும் கண்டிப்பா வெளியே வரும்ன்ற விஷயமும், அதே நேரத்துல கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து எவ்வளவுதான் இருந்தாலும் அவங்க ரெண்டு பேர் விட்டு கொடுத்து போனா கண்டிப்பா அது நல்லபடியா முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்போ உங்க முன்னாடி நான் ஃபைனலா சொல்ல வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, அவங்கள காயப்படுத்தவோ இல்ல வன்மமாவோ இல்ல அசிங்கப்படுத்துறதுக்காகவோ நான் சத்தியமா இங்க வரல. என் மீது வைக்கப்பட்ட புகாரை தைரியமா வித் ப்ரூஃப் உங்க முன்னாடி நான் காட்டுறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உங்க முன்னாடி இந்த மூன்று வருடம் நான் என் மனைவியை நான் எங்கேயுமே சந்திக்கல, அதுக்கான முயற்சியும் நான் எடுத்துக்கல. இந்த இடத்துல உங்க முன்னாடி என்னோட அப்பா அம்மா சச்சியா, இந்த இந்த கேஸ் வந்ததுலேருந்து மூணு வருஷம் கிட்டத்தட்ட 1000 இரவுகள் நான் தூங்கினதே கிடையாது. என்னோட கடுமையான மன உளைச்சல், என்னோட வலிகள், வேதனைகள் இதெல்லாம் தாங்கிட்டு தான் நான் நிறையா ஷூட்டிங்லாம் நான் இருந்தேன். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. என்னோட அப்பா அம்மா முதல் கொண்டு நிறைய இயக்குநர்கள், குறிப்பாக எஸ்ஆர் பிரபாகரன் சொல்லணும், என்னோட வழக்கறிஞர் சண்முகம் அண்ட் தந்திரனாக சொல்லணும், நிறைய பேர் எனக்கு ஆதரவாதீங்க. எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். உங்களோட முன்னாடி என்னுடைய மனைவிக்கு பகிரங்கமாக இப்பையும் என்னோட அன்பை வெளிப்படுத்தி நான் சொல்கிறேன். இந்த நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என் மேலே எவ்வளோ கோபமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிதி என்ற மீனா என்ற ஆதிரா சந்தோஷ் அவர்களே, இப்போவும் உங்களை நான் மனைவியாக ஏற்றுக்க நான் தயாராக இருக்கேன். எல்லா பிரச்சனைகளையும் மறந்து என் கூட நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இது வந்து என்னுடைய வேண்டுகோள் விருப்பம். நன்றி. 2018வது வருஷம் நவம்பர் 11ஆம் தேதி அவங்க இந்த சாலிகிராமத்தில் வந்து கிருஷ்ணா டிவோலி கார்டன்ற இடத்துல எனது மனைவியாக எங்கள் அப்பாவோட பாதுகாப்பில் நான் விட்டுட்டு கொம்பு வச்ச சிங்கன்ற படத்தோட ஷூட்டிங்கிலேருந்து கஜா புயலுக்கு போன அன்னைக்கு தான் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போனாங்கன்றத உங்கள்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க இந்த அட்ரஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஆழ்வார்த்து நகர் அட்ரஸ் போட்டு இந்த லோன் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிருஷ்ணா ஓஷன் குளோரிக்கல்னு சொல்லி போரூரில் ஒரு அட்ரஸில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே சாலி கிராமத்தில் எனது நண்பன் சொல்லி அறிமுகமாகிக்கிட்ட ஒருத்தருடைய லாரன்ஸ் அவர் பேர், அவருடைய விலாசம் கொடுத்து அவங்க பேரை மிர்னான் மாற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் நாமக்கல் மேட்டில் ஒரு அட்ரஸில் இருக்காங்க. இப்போ கொச்சினில் வந்து ஒரு அட்ரஸில் இருந்தாங்க. ஸோ அவங்க எந்த விலாசத்தில் இருக்காங்கன்ற எனக்கு தெரியல. அதனால தான் மீடியாவை நீ கூப்பிட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு, ஏன்னா அவங்கள நான் கண்டுபிடிக்க முடியல. அப்போ நெடுநல் வாடைன்ற ஒரு படத்துடைய உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இயக்குநருக்கு அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வந்தது. அந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நானும் அதிதி மேனனும் எங்கள் வீட்டில் சொல்லி முறப்படி நாங்கள் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல சாலி கிராமத்தில் இந்த இடத்துல வச்சு அதிதி மேனன் வந்து அந்த இயக்குனர் தாக்குனார்னு சொல்லி இதே விருகம்பாக்கம் ஸ்டேஷனில் அவங்களுக்கு மேலே கேஸ் இருக்குது. நான் சாயம்ன்ற ஒரு படம் ஷூட்டிங்கில் இருக்கப்போ அவங்க வந்து தற்கொலைக்கு முயன்று எனது மனைவியை காப்பாற்ற நான் வந்து இதே ரஷித் ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட 3 நாள் அவங்க கூட நான் இருந்து அவங்கள காப்பாற்றினதும், அதுக்கப்புறம் அவங்கள என்னுடைய நண்பரோட பாதுகாப்பில் டிபோலி அப்பா சமீசஸில் அவங்கள தங்க வச்சுருந்ததும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அவங்க கிட்டத்தட்ட 7 விலாசம் மாறிட்டாங்க. இந்த 2 வருஷத்தில் 7 நம்பர் மாற்றிட்டாங்க. எனக்கு நான் வாங்கி கொடுத்த நம்பர் அவங்கள்ட்ட இல்லை, அவங்கள தொடர்பு கொள்ளவும் முடியல. அதையும் மீறி இடைப்பட்ட காலங்களில் நான் வந்து சமரசத்துக்கு வந்து நான் ஆரம்ப கட்டத்தை ட்ரை பண்ணப்போ என்னோடய சொந்தக்காரங்களை வந்து என்னுடைய அக்கா ஹஸ்பண்டையும் அப்பாவையும் அனுப்புனப்போ பேசுகிறதுக்கு அனுப்புனதுக்கே வந்து என்னை வந்து தாக்க வர்றாரு, என்னை வந்து ஆள் வச்சு மிரட்டுறாருன்னு எங்கள் அப்பாவை அனுப்புனதுக்கே வந்து கோர்ட்டில் கவுன்சிலிங் அவங்க சொன்னனால மீடியா மூலமாக இதை தெரியப்படுத்துவோம். அதிதி மென் என்ற, மிர்னா மென்ற, ஆதிரா சந்தோஷ் என்ற, சயானா எங்கே இருந்தாலும் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு உங்களை சீக்கிரம் தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருக்குன்றனால தான். ரெண்டாவது, உங்கள் முன்னாடி நான் தைரியமாக சொல்லணும் இல்லையா, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு வேண்டிய ஆரம்பத்துலேருந்து செலவு பண்ண நிறைய லோன் எடுத்துக்காங்க உங்கள் பேரில் நிறைய பே பண்ணி எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்தனால அன்பின் பரிசாக நாங்கள் கொடுத்ததெல்லாம் நான் இங்கே சொல்ல விரும்பலை. அவங்களுக்கு நான் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அவங்க பேட்டிலாம் சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து 1 படமோ 2 படமோ பண்ணியிருக்கான், கிட்டத்தட்ட வந்து அவனுக்கு 1 லட்சம் தான் சம்பளம்னு. நான் அறிமுகமான கதந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 16 படங்களில் நான் கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். அந்த ஒவ்வொரு படத்துலையும் நான் சம்பளம் வாங்கியிருக்கேன். இப்போ கடைசி வந்து காவியா ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு படம் நான் சைன் பண்ணியிருந்தேன் நம்பிக்கைன்னு, அந்த படத்தில் வந்து எனக்கு சம்பளம் 15 லட்சம் ரூபா, ஜெசிகா ப்ரொடியூசர், ரஞ்சித் டைரக்டர், ஓவியா எனக்கு ஹீரோயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் 3 படம் சைன் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு படங்களையும் வந்து 12 லட்சம் 15 லட்சம் நான் வந்து இப்போ சம்பளம் வாங்கிட்டுருக்கேன். ஸோ என்னுடைய சம்பளத்தில் நான் என் மனைவிக்கு செலவு பண்ணது அன்பின் பரிசு காரணமாக நான் சொல்ல விரும்பலை. ஆனால் என்னோடய அனுமதி இல்லாமல் என் வீட்டிலேருந்து அவங்க எடுத்துகிட்டு போன நகைகள் அண்டு என்னுடைய பைக், என்னுடைய கார், என்னுடைய விஷயங்கள் சம்பந்தமாக நான் வந்து வளசவாக்கம் வந்து புகார் கொடுத்துருக்கேன். இன்னும் அது நிலுவையில் இருக்குது.